ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மளோட ஆயில் டிஸ்பென்சர்ஸ் எல்லாம் எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். எவ்ரிடே நம்ம வந்து குக்கிங்க்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதனால யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸ்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாகவும் அண்ட் வந்து ரொம்ப கிரீஸியாகவும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற கண்டெய்னர்ஸு வெளியிலலாம் ரொம்ப கிரீஸியாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி போக்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாகவோ இல்லை வந்து கிளாஸ் டிஸ்பென்சராக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆயில் டிஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா மூடியிலலாம் கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்குது, ஸ்டெயின் இருக்குது. ஸோ அதெல்லாமும் நம்ம வந்து அதாவது இந்த ஆயில் டிஸ்பென்சரோட லிட்டெல்லாமும் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கோல்டு ப்ரெஸ் ஆயில் அதாவது செக்கு எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் கீழே வந்து ஒரு லாஸ்ட் லேயர் வந்து அந்த ரெசிடியூ வந்து கீழே வந்து செட் ஆகிடும். ஸோ அந்த ரெசிடியூவை கூட நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ப்ரெஷ்ஷோ இல்லை வந்து ஏதோ ஒரு கெமிக்கலோ நமக்கு தேவையில்லை. சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஈவன் வந்து நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வாளி இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதுக்கும் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம். சரி, வாங்க குவிக்காக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நான் இப்போ டிஸ்பென்சரோட பாட்டிலோட மூடியெல்லாம் நான் தனியாக கலட்டி எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி தனியாக கலட்டிடுங்க எல்லாத்தையும். டிஸ்பென்சரோட லிட்டில் வந்து அந்த பேசேஜ்லலாமும் அப்படியே ஆயிலோட இது வந்து ஸ்டெயின் வந்து அப்படியே ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதெல்லாமும் இன்றைக்கி நம்ம இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னோட ஆயில் டிஸ்பென்சர் மூடியில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஊற்றி ஒரு கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதிக்கிறதுங்க வந்து நல்லா ரோலிங் பாயிலாக இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் நான் போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் டிஷ்வாஷ் லிக்விட், எந்த டிஷ்வாஷ் லிக்விட் வேணாலும் நீங்கள் விடலாம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூடி எல்லாமே அதில் சேர்த்துடலாம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆயில் டிஸ்பென்சரோட லிட்டையும் அந்த ஹாட் வாட்டரில் போட்டுருங்க. ஹாட் வாட்டரில் லிட்டு போட்டதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வைக்க வேண்டாம். அது அப்படியே இந்த ஹாட் வாட்டர்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸோ இந்த லிட்டெல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், எல்லா கிரீஸும் வெளியில் வந்துடும். இப்போ வந்து மூடியோட எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி எல்லா இடமும் நல்லா ஃபுல்லாக முங்கியிருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி மூடியோட எல்லா சைட்லேயும் அந்த தண்ணி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஹாட் வாட்டர்லேருந்து நம்ம வந்து அந்த மூடியெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஏதாவது ஒரு டாங் யூஸ் பண்ணி அந்த மூடியெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு கிரீஸியான ஒரு ஆயில் டிஸ்பென்சரோட மூடியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான். இனிமேல் இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் பைப் நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிட்டால் போதும், நம்மளோட மூடி வந்து ஆயில் டிஸ்பென்சரோட மூடி வந்து க்ளீன் ஆகிடுச்சு. நீங்களே பார்க்கலாம் முன்னாடி வந்து எவ்வளோ கிரீஸியாக இருந்தது அந்த இது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ 5 மினிட்ஸில் வந்து நம்மளோட ஆயில் டிஸ்பென்சரோட மூடி பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளீனாக புத்தம்புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பாட்டில் க்ளீன் பண்ணலாம். இந்த தண்ணியை த்ரோ பண்ணிடாதீங்க, இந்த தண்ணி நமக்கு பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். பாட்டிலுக்கு கீழே இருக்கிற இந்த லாஸ்ட் ரெசிடியூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஃபலன் மூலமாக நம்ம வந்து அரிசி ஒரு டீஸ்பூன் போல் அரிசி வந்து பாட்டிலுக்குள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா அதிலே வந்து நான் ஒயிட் வினிகர் சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஒயிட் வினிகர் நம்ம அதில் சேர்த்துடலாம். வினிகரும் அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாட்டிலை வந்து லைட்டாக ஷேக் பண்ணால் போதும். அடியில் இருக்கிற அந்த கசண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடி மண்டி எல்லாமே வந்து இந்த அரிசியோடு கழுவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வந்து வித்தவுட் ப்ரெஷ் எல்லாமே நம்ம வந்து அந்த பாட்டிலோட அடிப்பக்கம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பாட்டில் க்ளீன் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து இதை இந்த மாதிரியே வந்து எல்லா மற்ற டிஸ்பென்சருக்கும் ஆயில் டிஸ்பென்சருக்கும் இதே மாதிரி அரிசியை போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா ஆயில் டிஸ்பென்சரையும் இந்த இதே மாதிரி அரிசியும் வினிகரும் போட்டு நான் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயில் டிஸ்பென்சரோட லிட்டை நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிற மிச்சம் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, ஹாட் வாட்டர், அந்த ஹாட் வாட்டரை எல்லா டிஸ்பென்சர்லேயும் சேர்த்துருவோம்.
தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து எல்லா பாட்டிலையும் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும் தண்ணியை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டர்லேயே இந்த பாட்டில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும் அப்படியே விட்டுருங்க. இந்த ஹாட் வாட்டரில் ஆல்ரெடி நம்ம சோப் லிக்விடும் பேக்கிங் சோடாவும் கலந்துருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு மேலே எதுவும் எந்த டிஷ்வாஷரும் போட்டு டிஷ்வாஷ் லிக்விடும் போட்டு நம்ம பாட்டிலை அலம்பணுங்கிற அவசியம் இல்லை. இதிலேயே எல்லா கிரீஸு எல்லா ஸ்ட்ரெயினும் அப்படியே வந்துடும் வெளியில். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த தண்ணியை இந்த பாட்டிலில் வந்து இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நம்ம நார்மலான ஒரு ஸ்க்ரப்பர் இருக்குல்ல வீட்டில் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு இந்த பாட்டிலை வாஷ் பண்ணிட வேண்டியதுதான். ஜஸ்ட் ஒரு பைப்பில் வந்து பைப்பு டைரக்ட் ரன்னிங் பைப்பில் வந்து காமிச்சு பாட்டிலை வாஷ் பண்ணால் போகிறோம். ரொம்ப ஸ்க்ரப் போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி பாட்டில் கிளாஸ் பாட்டில்ஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னராக இருந்தால், அதாவது ஆயில் டிஸ்பென்சராக இருந்தால், ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த தண்ணியை ஹாட் வாட்டரை கீழே ஊற்றிட்டு நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்து நம்மளோட ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து புதுசு மாதிரி நம்ம திரும்பி வந்துடும் நமக்கு. ஆக்சுவலி என்னோடய பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு பாட்டில். ஒரு 4 வருஷமாக அந்த ஆயில் டிஸ்பென்சரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வாஷ் பண்ணோன்னு பாருங்கள், அது எவ்வளோ ஒரு புதுசாக, எவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நமக்கே ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நம்மளோட கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி பாட்டில்லாம் நம்ம வந்து நம்ம டிஸ்பிளேலையே நம்ம வந்து கேபினெட்டில் வைக்கலாம், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாட்டில் ஆக்சுவலி இது வாட்டர் பாட்டில், நான் வந்து ஐக்கியாவில் வாங்கினது. மேலே இருக்கிற லிட்டு வந்து அதுவுமே வந்து ஐக்கியாவில் வாங்கினது தான். நான் அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஆயில் கேன்ஸு நம்மளை எது இதெல்லாம் க்ரீஸியாக இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். வாஷ் பண்ணி முடித்தோன்னே பாட்டிலெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து அதை கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை பண்ண விட்ருங்க. கம்ப்ளீட்டாக இந்த பாட்டிலெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் வந்து ஆயில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே அந்த ஆயில் கண்டெய்னர் பிளேஸ் பண்ணும் போது அடியில் ஒரு கிச்சன் டவலோ இல்லை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ போட்டு வைங்க. ஸோ தட் வந்து எக்ஸஸாக ஸ்பில் ஆகிற ஆயில் வந்து ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டில்லாம் நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கிச்சன்லேயே நம்ம அதை டிஸ்பிளேலேயே வைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.